நிகழ்ச்சி தமிழ்நாடு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக ஏற்கனவே பேரமைப்பினுடைய மண்டல தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூலூர் சந்திரசேகரன் அவர்கள் நம்முடைய கட்டிட பணிகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பொருளாளர் காதியாரோடு இருந்து கொண்டு கணக்கு வழக்குகளை சரிபார்த்து முறைப்படுத்துவதற்கோடு கூடுதலாக பேரமைப்பின் அமைப்பு செயலாளராக சூலூர் சந்திரசேகரன் இன்று முதல் பொறுப்பு வகிக்கிறார்கள். கருத்து அனுப்பி அண்ணாருக்கு பேரமைப்பினுடைய வழிகாட்டை மண்டல தலைவர் ஆமூர்த்தி கிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவார்கள். அதே போன்று மாநில இணை செயலாளராக மரியாதைக்குரிய தென்காசி வியாபார சங்கத்தினுடைய தலைவரும் எல்லோரும் பிடிஆர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய பிடிஎஸ் என்று அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய இஸ்மாயில் அவர்கள் அவர்கள் ஒரு பெரும் வணிகர். வணிக சமுதாயத்திற்காக பேரமைப்போடு தன்னையும் இணைத்துக் கொண்டு வரக்கூடிய காலத்தில் வியாபாரிகளுக்கு துணை இருப்போம் என்ற உறுதியோடு இங்கு பொறுப்பேற்கக்கூடிய மரியாதைக்குரிய பிடிஎஸ்ஆர் அவருடைய நிறுவனம் சமீபத்தில் தீக்கு இரையாகி பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டது. நான் கூட தொலைபேசியில் பேசி ஆறுதல் சொன்னதோடு அன்னார் நான் நேரில் வருவா என்று கேட்ட பொழுது இல்லை தலைவரே, நீங்கள் கேட்டதே போதும், இறைவன் இருக்கிறார் வாழ்த்துவார் என்று சொன்னது மட்டுமல்லாது பேரமைப்பினுடைய கட்டிட வளர்ச்சி நிதிக்காக தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து முதல் தவணையாக 1,06,000 ரூபாய் காசோலை தருகிறார்கள். அன்னாருக்கு பொதுச் செயலாளர் கோவிந்தராஜன் அவர்கள் பொன்னாடை போட்டு இன்று முதல் பேரமைப்பினுடைய மாநில இணை செயலாளராக செயல்படுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நெல்லை மாவட்டத்தை எம்ஆர்எஸ் அவருடைய மண்டல தலைமையிலே செயல்படுகின்ற மாவட்டத்தில் மாவட்ட வசதி நிர்வாக வசதிக்காக 4 பிரிக்கப்பட்டு நெல்லை நம்ம ஐயா தயவு செய்து பேரமைப்பின் நிர்வாகிகளுக்கு யாரும் மேடையில் சால்வ போடக்கூடாது. நாங்கள் நம்ம அறிவிக்கிற நிர்வாகிகளுக்கு பேரமைப்பு சார்பாக ஒரு சால்வ போடுவோம், வேற யாருக்கும் மேடையில் சால்வ போட அனுமதி கிடையாது. நெல்லை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைமை பொறுப்பாக மாநில துணைத் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டிபிபி வைகுண்டராஜா அவர்கள் நெல்லை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இன்று முதல் செயல்படுவார்கள். அதே போன்ற
செயலாளராக மரியாதைக்குரிய சபரிமுத்து அவர்கள் செயல்படுவார்கள், பொருளாளராக மரியாதைக்குரிய கதிரேசன் அவர்கள் செயல்படுவார்கள். அதே போன்று காஞ்சி மண்டல பொறுப்பாளர் அமல்ராஜ் அவர்கள் மேலே கொள்வது கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சி மேற்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் செயலாளர் வேலுமணி அவர்கள், பொருளாளர் அப்துல் சந்தான் அவர்கள் மேனிக்கொள்வது கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகிகள் தலைவர் நந்தன் அவர்கள், செயலாளர் நடராஜன் அவர்கள், எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், முத்துப்பாண்டியன் அவர்கள் இருந்தால் வேலைக்கு வந்திருங்க. பொதுச்செயலாளர்கள் கொண்டாடி கொண்டு கௌரவப்படுத்துவார்கள். வடசென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ஆதிகுருசாமி ராபர்ட் முன்னணியில மாவட்டத்தினுடைய பொருளாளராக மரியாதைக்குரிய கதிர்வேல் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். கிழக்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் கதிர்வேல் மேடைக்கு வந்து கேட்டுக்கொள்கிறேன். சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகிகள் தலைவராக கொரட்டூர் ராமச்சந்திரன் அவர்கள், அது மாநில இணைச்செயலாளர் எஸ்எம்டி, மாவட்டத்தினுடைய செயலாளர் சங்கர் முன்னிலையிலே பொறுப்பேற்பார்கள். மாவட்டத்தினுடைய பொருளாளராக எம் ஜெய்சங்கர் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அமைப்பு செயலாளராக எஸ் குணசேகரன் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அதே போன்று தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளராக மரியாதைக்குரிய தலைவர் சுழைப்பா ராஜா முன்னிலையிலே மகேஸ்வரன் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். பொருளாளர் ஏ ஆர் ஆனந்தன் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அதே போன்று நாகை தெற்கு மாவட்டம் மாநில துணைத் தலைவர் தென்னரசு முன்னிலையிலும்